தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நம் எல்லோரோடும் தொடர்புடைய ஒரு நாள் உலக இசை தினம் உலக இசை தினம் என்பது மிக நீண்ட காலமாக இந்த தேதியில் பின்பற்றப்பட்டு வருகிறது இசை இல்லாத தினம் என்று யாராவது உண்டா பிறகேன் இசைக்கு ஒரு தினம் எல்லா நாளும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் ஒன்றை பற்றி சிந்திப்பதற்கும் ஒன்றைப் பற்றிய எண்ணங்களை நாம் தொகுத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நமக்கு ஒரு நாள் தேவை அப்படித்தான் இந்த உலக இசை தினத்தில் நம் இசையை பற்றி கொஞ்சம் பேசலாம் இசை அது நம் வாழ்க்கையில் என்ன இடம் வகிக்கிறது என்பதை விட இசை கடந்து வந்த பாதை என்பது மிக நீண்டது எங்கிருந்து இசை உருவாகிறது இசை முதலில் ஆதி மனிதனுடைய எந்த புள்ளியிலிருந்து இசை தொடங்குகிறது இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இந்த பூமியினுடைய அத்தனை நிகழ்வுகளும் தமக்குள் ஒரு இசைத்தன்மையை கொண்டிருக்கின்றன ஒளிகள் ஒளிகளினுடைய சேர்க்கை ஒரு காலகத்தில் பறவைகள் பாடுகிறது ஒரு பறவை பாடுகிற போது அது ஒருவிதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது அதுவே பத்து பறவைகள் சேர்ந்து குரல் எழுப்புகிற போது அது முற்றிலும் வேறொரு உணர்வை கொடுக்கிறது ஒரு ஆயிரம் சில்வண்டுகள் ஓசை எழுப்புகிற போது ஒரு பிரம்மாண்டமான இசைக்கருவி ஒழிப்பது போன்ற ஒரு ஒரு உணர்வு ஏற்படுகிறது பொதுவாக சொல்வார்கள் ஒரு காணகம் என்பதே ஒரு பிரம்மாண்டமான இசைக்கருவி என்பார்கள் காணகம் மட்டுமல்ல கடல்கள் அதே போல் நீங்கள் மனிதர்கள் வாழக்கூடிய ஓசைகள் நிரம்பிய இடங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலுமே கருவிகளினுடைய ஓசை இயற்கையினுடைய ஓசை தொடர்ந்து மனிதனுக்கு புதுவிதமான அனுபவங்களையும் மனக்கிளர்ச்சியையும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த பூமியில் மனிதன் உருவாவது போலவே மனிதனும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறான் இசையில் இசையை ஒரு மனிதன் நுகர ஆரம்பிக்கிற போது தானே அந்த இசையை உருவாக்க முடியும் என்கிற ஒரு உணர்வையும் மனிதன் அடைகிறான் அதுதான் மனித இயல்பும் கூட அப்படி பார்க்கிற போது மனிதர்கள் பல்வேறு விதமான ஒளிகளை தாங்களே எப்படி உருவாக்குவது என்பதை கண்டறிகிறார்கள் அதற்கான கருவிகளை உருவாக்குகிறார்கள் அதற்கான இசை கோர்வைகளை உருவாக்குகிறார்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன பழங்காலத்தில் நாம் கண்டெடுக்கிற சிற்பங்களில் எல்லாம் நிறைய இசைக்கருவிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கீழடியில் கூட அப்படிப்பட்ட கருவிகளை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிறபோது மனிதர்கள் உருவாக்கிய இந்த இசை தொடர்ந்து காலம் செல்ல செல்ல தொகுக்கப்படுகிறது வகுக்கப்படுகிறது வடிவம் கொடுக்கப்படுகிறது மேற்கத்திய இசை ஹிந்துஸ்தானி கர்நாடிக இசை நாட்டார் பாடல்கள் திரை இசை எத்தனையோ வடிவங்கள் அதற்குள்ள நூற்றுக்கணக்கான இசை வடிவங்கள் ஆயிரக்கணக்கான இசைக்கருவிகள் சேர்ந்து மனித அனுபவத்தை செழுமைப்படுத்துகின்றன மனித வாழ்வில் இந்த உலகில் மனிதன் உருவாக்குகிற எல்லாமே மனிதர்கள் இன்பம் எய்துவதற்காக உருவாக்கப்படுகிறது தான் அது உழைப்பிலிருந்து தொடங்கி கேளிக்கைகள் வரைக்கும் எல்லாவற்றிலுமே இசை இருக்கிறது இசையில்லாத உழைப்பு இல்லை இசையில்லாத கேளிக்கை இல்லை ஏன் இசை மட்டும் எல்லா இடத்திலும் அது நீக்கமர நிறைந்திருக்கிறது என்றால் அது மிக நேரடியாக நம்முடைய நரம்பு மண்டலங்களோடு தொடர்பு கொள்கிறது நம்முடைய அனுபவங்களோடு அது நேரடியாக தொடர்பு கொள்கிறது பல்வேறு விதமான உணர்வுகளை அது உடனுக்குடன் மாற்றமடைய செய்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த இசை அளவிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய ஒன்று மனித உடலில் தாக்கம் செலுத்துவது என்பது மிக அபூர்வமானது அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இசை என்பது ஒரு காலத்தில் உழைப்போடு இருந்த இசை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒன்றாக முறையாக பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஒன்றாக அது தனித்துவமான துறையாகவே மாறிவிட்டது நாம் இசையில்லாத வாழ்க்கை இல்லை என்கிற அளவிற்கு ஏன் டால்ஃபின்கள் போன்ற உயிரினங்கள் யானைகள் போன்ற உயிரினங்கள் கூட இசையை நுகர்கின்றன என்று அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடிக்கின்றன இசையினுடைய இந்த மகத்துவத்தை இந்த உலக இசை தினத்தில் நாம் நெஞ்சில் நிறுத்துவோம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நேர்களே நாம் கடந்த முறை அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது அந்த திருமண மன வாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால் அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன் இந்த குழந்தை இல்லை என்றால் நான் என்றோ நான் மடிந்திருப்பேன் நான் எங்கே போயிருப்பேன் விவகாரத்தை வாங்கியிருப்பேன் நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன் இல்லை வேறு எங்கே போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த குழந்தைகத்தான் இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழுகின்றேன் என்று கூறுகின்றார்களே இதில் இது சாத்தியமா இது உண்மை இருக்கின்றதா இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நான் பார்ப்போம் அதாவது குழந்தை இருக்கின்றது அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக குழந்தைகள் தான் வளர வேண்டும் ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தமான வார்த்தைகளால் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது பாதுகாப்பின்மை இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி அதாவது மன வளர்ச்சி இருக்கும் முதிர்ச்சி இருக்கும் அது இரண்டும் இன்றுமே இரண்டு இந்த இரண்டுமே சீராக இருக்காது அப்போ அப்போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலை நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன் உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன் இவ்வளோ துன்பப்படுகின்றேன் இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன் துன்பப்படுகின்றேன் அவமானப்படுகின்றேன் என்னுடைய எல்லாம் போகின்றது எல்லாம் எதற்காக உன்னை வாழ வைக்க வேண்டும் உன்னை படிக்க வைக்க வேண்டும் உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கார்கள் இது இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழு விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம் என்னால் தான் என்னுடைய பெ பெற்றோர்களுக்கு இவ்வளோ துன்பம் இருக்கின்றது துன்பப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது அவ்வாறு எண்ணும்பொழுது எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும் மனவேதனை எப்படி இருக்கும் அந்த வேதனைகள் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது வளர்ச்சி எப்படி இருக்கும் அது திறமாக இருக்குமா சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும் நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம் எதற்காக கூறுகின்றோம் குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம் அப்போதுதான் வளர்ச்சி என்றாக இருக்கும் முதிர்ச்சி இருக்கும் மன வளர்ச்சி இருக்கும் சீராக இருக்க என்று நாம் கூறுகின்றோம் அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால் அந்த பெற்றோர்களே அந்த மனமுதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள்லாத குழந்தைகள் இருக்கின்றது அதாவது இல்லாத குழந்தைகள் கூட அதாவது எப்படி இருக்கின்றார்கள் மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள் நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள் அறிவுறுத்தலோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த இருந்து என்ன பயன் இந்த பெற்றோர்கள் இருந்தால் என்ன பெற்றோர்களிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன வளரவிட்டால் என்ன பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும் ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும் ஆனால் நம்முடைய நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் எந்த பயன் இருக்கின்றது பயன் இல்லை அதாவது அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்தினோடு இருக்கின்றார்கள் சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள் அது மிக அரிதான ஒன்று அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும் இந்த பெற்றோர்களுடைய சஞ்சை சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும் அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு ஒன்றாக இணைவதற்கு சிறப்போடு இருப்பதற்கு அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள் இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று குழந்தைகள் குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான் அது கண்ணாடியின் பிம்பம் தான் சிராஸ்காபி போல தான் பெற்றோர்கள் எப்படியோ அப்படி குழந்தைகள் அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்துதான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது நாம் எப்படியோ அப்படி குழந்தைகள் இருக்கும் நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம் குழந்தை அப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் குழந்தையுடன் குழந்தைகளிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம் சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம் நாமே அப்படி இல்லை நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது நம்ம அந்தமை போல தான் குழந்தைகள் இருக்கும் நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும் நாம் விதை விதைப்பது ஒன்று எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அது அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை ஆக பெற்றோர்கள் இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும் ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களும் இருந்தால் மட்டும் போதாது பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று அதாவது அதை அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம் தெரிந்தால் மட்டும் போதாது எனக்கு நன்றாக சமைக்க தெரியும் சமையல் தெரிந்தால் போதாது ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும் ஆக தெரிந்தால் மட்டும் போதாது புரிதல் வேண்டும் தெரிதல் என்பது வேறு ஐ நோ என்பது வேறு எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்டு நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு புரிந்து என்பது என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நான் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர் அதுதான் அறிவு அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது தான் அறிவென்பு அறிவென்று அர்த்தம் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை துணை புரிந்து கொள்ளவில்லை நம்ம சொல்கின்றோம் அவளுக்கு தெரியவில்லை புரிந்து கொள்ளவில்லை நான் எவ்வளோ சொல்கிறேன் அவள் புரிய மாட்டாள் அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம் தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒரு சொல்கின்றார்கள் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார் இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் வெற்றுக்கொள்கிறேன் அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா இவர் புரியவில்லை இவர் தெரிந்து கொண்டார் துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும் புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார் புரிந்து கொள்ளணும் என்பது மிக சிறப்பான ஒன்று நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும் நேர்களை நீங்கள் அதாவது நாம் பள்ளியில் பார்க்கின்றோம் ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார் ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஒரு கணக்கோ ஒரு ஒரு இது புரியும் பொழுது நமக்கு ஒரு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது சந்தோஷம் ஏற்படுகின்றது புரிந்து என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும் அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பிரச்சனைகள் அங்கே எடுபடாது வராது ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள் ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை நாம் பேரளவுக்கு சொல்கின்றோம் புரியவில்லை என்று சொல்கின்றோம் நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை ஒரு புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும் குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க ஆரோக்கியமாக இருக்க அதுகள் வழிவகுக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டார் உழைத்த பிறகு ஓய்வெடுப்பது சரியா ஓய்வெடுத்து கொண்டு உழைக்க வருவது சரியா என்று கேட்டார் இந்த கேள்வியிலேயே இந்த ஓய்வு என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை அவர் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றிற்று ஓய்வு என்பதே உழைப்பவர்களுக்கானது உழைத்த பிறகு வருகிற தான் ஓய்வே தவிர உடைப்பதற்கு முன்னால் ஓய்வெடுக்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் உடைப்பதற்கு முன்னால் வேற என்ன செய்து கொண்டிருக்க போகிறோம் வெறுமனே இருப்பதற்கு ஓய்வு என்று தான் பெயர் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஓய்வு என்பதற்கு வேறு ஒரு பொருள் உண்டு ஓய்வு என்பது எதுவும் செய்யாமல் வெறுமனே சும்மா அப்படியே அமர்ந்திருப்பது என்று ஆகாது அது மாற்று பணி என்று சொல்ல வேண்டும் எப்போதும் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து வேறு இடத்திற்கு போனால் அதற்கு ஓய்வு என்று பெயர் நான் இப்படி சொல்லலாம் நிறைய உடல் உழைப்பு செய்கிறவர்கள் ஒரு திரைப்படம் பார்த்தால் அது ஓய்வு திரைப்படம் பார்த்து விமர்சனம் எழுதுவதே வேலையாக இருக்கிற ஒருவனுக்கு திரைப்படம் பார்ப்பது வேலை இல்லை அது ஓய்வில்லை அது வேலை வேறு வேலையை செய்ய வேண்டும் தோட்ட வேலை செய்தால் அது ஓய்வு படித்து இருக்கிறவனுக்கு நீங்கள் ஓய்வாக அமர்ந்து விளையாடினால் ஓய்வு விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடுவது ஓய்வல்ல விளையாட்டு வீரர்களுக்கு அப்படி ஒரு நாற்காலியில் சாய்ந்து புத்தகம் படித்தால் அது ஓய்வு த சேஞ்ச் ஆஃப் ஒர்க் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மாற்றுப் பணி என்பதுதான் ஓய்வு அது மட்டுமல்லாமல் யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு உழைப்பு ஓய்வு தேவை ஓய்வு எடுத்துக்கொண்டு உழைக்கிறோம் என்று சொன்னால் உழைக்காமலே இருக்கிறவன் நான் ஓய்வாக இருக்கிறேன் என்றால் அது ஓய்வல்ல சோம்பலாக இருக்கிறான் என்று பொருள் பகல் முழுவதும் உடைக்கிறவன் மாலையில் கொள்ளலாம் ஆனால் இப்போதெல்லாம் மாலையில் வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள் காலையில் வேலைக்கு போய் மாலையில் வீட்டுக்கு வந்த நேரம் மாறி காலம் மாறி மாலையிலே வேலைக்கு போய்விட்டு மறுநாள் காலையிலே வருகிற தகவல் தொழில்நுட்ப பணிகள் இன்றைக்கு இருக்கின்றன பெண்கள் வேலைக்கு போகலாமா என்று கேட்ட காலமெல்லாம் மாறி பெண்கள் இரவில் கூட வேலைக்கு போகிறார்கள் ஏன் இரவிலே வேலைக்கு போக வேண்டும் அதே வேலையை பகலில் செய்தால் என்ன வேறொன்றும் இல்லை இப்போதெல்லாம் நடக்கிற அந்த ஐடி என்று சொல்லுகிற தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை என்பது பெரும்பாலும் அவுட் சோர்சிங் அதாவது வெளிநாட்டுக்காரர்களுக்கான வேலையை நாம் இங்கே உட்கார்ந்து செய்து கொடுக்குறோம் நமக்கு பகல் என்றால் அமெரிக்காவுக்கு இரவு நமக்கு இரவு என்றால் தான் அமெரிக்காவுக்கு பகல் எனவே அவர்களுக்கான வேலையை செய்வது அவர்களுக்கான பகல் நேரத்தில் தான் செய்ய வேண்டியிருக்கிறது அவர்களுக்கான பகல் என்பது இந்தியாவிலே இரவு எனவேதான் பிள்ளைகள் இரவிலையும் வேலைக்கு போகிறார்கள் அவர்களுக்கு இரவிலே எப்போது ஓய்வே இல்லையா என்றால் அவர்கள் பகலிலே ஓய்வெடுத்து கொள்ள வேண்டியதுதான் இப்படி உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வே தவிர ஓய்வெடுத்து கொண்டு உழைக்கிறோம் என்று சொன்னால் அவன் வேலையே செய்யாமல் இருக்கிறான் என்பதாகத்தான் ஆகும்